நிகழ்ச்சிக்கான அனுசரணை வழங்குகிறார்கள் ஹிமாசா ஜுவல்லர்ஸ் நிறுவனத்தினர். தங்க நகைகளின் தரமான தெரிவு, அழகு நகைகளின் அழகான அமைவிடம் ஹிமாசா ஜுவல்லர்ஸ். மங்கையர் மனம் கவரும் டிசைன்களிலும் 22 கரட் தரமான நகைகளை நம்பகமான முறையில் பெற்றுக்கொள்ள இன்றைய நாடுங்கள். ஹிமாசா ஜுவல்லர்ஸ், தம்புள்ள வீதி, தஹல்கமோ சந்தி, இபாகமோவ. தொடர்புகளுக்கு 077-30-50-48 அல்லது 076-13-78-649. அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஈழத் திருநாடு பெற்றெடுத்த பேரறிஞர்கள் பலர், அவர்களுள் பெருமைக்குரியவராய் திகழ்ந்தவர்களுள் குறிப்பிடத்தக்கவர் முத்தமிழ் விந்தகர் சுவாமி விபுலானந்த அவர்கள். தம் வாழ்நாள் முழுவதும் துறவரத்தில் நின்று தமிழ் வளர தவம் புரிந்த பெருந்தகை. தமிழன் தமிழ் இசையின் பெருமையை, யாழ் எனும் பலன் தமிழ் இசை கருவியின் பெருமையை உலகறிய செய்த பெரியார். தமிழுக்காக அவர் ஆற்றிய பணிகள் ஒப்பற்றவையாகும். மீன் பாடும் திருநாடு மட்டக்களப்பில் காரைத்தீவு எனும் ஊரில் சாமி தம்பிக்கும் கண்ணம்மைக்கும் அருண் புதல்வராக 1892 பங்குனி மாதம் 29 இவர் பிறந்தார். இவரது இயற்பெயர் மயில்வாகனன். இவர் தமிழ், ஆங்கிலம், வடமொழி என்ற மும்மொழிகளையும் கற்றார். ஆசிரியர் பயிற்சி பெற்றதுடன் மதுரை தமிழ் சங்கத்தில் பண்டிதர் பட்டத்தை பெற்றுக் கொண்டார். இயல்பாகவே தமிழின் மீது பற்று கொண்ட அடிகளார் பல ஆராய்ச்சி கட்டுரைகள் எழுதினார். இமயலை சாரலில் உள்ள மாயாவதி தவப்பள்ளியில் தங்கி அங்கிருந்து வேதாந்த கேசரி பிரபுத்த பத்திரிகை ஆசிரியராக கடமையாற்றினார். எழுத்தாற்றல், பேச்சாற்றல், கவிப்புனையும் ஆற்றல் அனைத்தும் பெற்ற அடிகளார் பல ஆராய்ச்சி கட்டுரைகள், நூல்கள், கவிதைகளையும் எழுதினார். அடிகளாரின் கவிதைகள் இனிமையும் எளிமை வாய்ந்தவை என பலராலும் பாராட்டப்பட்டவை. சுவாமியின் ஆராய்ச்சி திறனுக்கு யாழ் நூல் சான்று பார்க்கிறது. அது மட்டுமன்றி நாடகத்துறையிலும் அடிகளார் மிக்க ஈடுபாடு கொண்டிருந்தார். மதங்க சூளாமணி போன்ற நூல்களையும் எழுதி நாடக தமிழுக்கு தொண்டாற்றினார். யாழ் நூல், நாச்சியார் நான் மணிக்கோவை என்பன அவரது சிறந்த படைப்புகளாகும். மதுரை தமிழ் சங்க இதழான தமிழ் பொலில், ராமகிருஷ்ண சங்க இதழான ஸ்ரீ ராமகிருஷ்ண விஜயம் ஆகியவற்றிலும், கலைமகள், செந்தமிழ் நான், செந்தமிழ் செல்வி ஆகிய சஞ்சிகைகளிலும் அடிகளார் எழுதிய கட்டுரைகள் வெளிவந்துள்ளன. மட்டக்களப்பு சிவானந்தா வித்யாலயம், காரைத்தீவு விபுலானந்தா வித்யாலயம் என்பன அடிகளாரின் கல்வி பணிக்கு சான்று பகர்வனமாக விளங்குகின்றன. இவ்வாறு பல்வேறு துண்டுகள் புரிந்து அடிகளார் 1949 ஆடி மாதம் 19 இறைவனடி சேர்ந்தார். இத்துடன் எனது சிறிய பேச்சினை நிறைவு செய்து வாய்ப்பளித்த TNS மீடியாவுக்கு நன்றியை தெரிவித்து உங்களிடமிருந்து விடைபெறும் நான் நுஹா நசீர்.